أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان السلام عليكم ورحمة الله وبركاته எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கு. எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லீம்களாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை குறித்து நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குரானிலும் சரி ஹதீஸிலும் சரி வணக்க வழிபாடுகள் தொடர்பாக ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒரு முக்கியமான வணக்கத்தை குறித்து இந்த ஜுமா உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அத்வாஹு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. இந்த நபி மொழி நமக்கு சொல்கிற விஷயம் என்னவென்றால், தொழுகை எப்படி ஒரு வணக்கமாக இருக்கிறதோ, நோன்பு எப்படி ஒரு வணக்கமாக இருக்கிறதோ, அதே மாதிரி பிரார்த்தனை செய்வதும் ஒரு முக்கியமான வணக்கம். இன்னும் சொல்ல போனால், இந்த செய்தியை நாம் நன்கு கவனித்தால், கூர்ந்து கவனித்து பார்த்தால், துவா என்பது ஒரு சாதாரண வணக்கம் கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக மிக முக்கியமான வணக்கம், சிறப்பான வணக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்கன்னா, துவா என்பது வணக்கம் ரசூலுல்லாஹி சொல்லலை, துவா தான் வணக்கம்னு சொல்கிறாங்க, பிரார்த்தனை தான் வணக்கம். ஏன்னா பிரார்த்தனை என்ற வணக்கத்தை நாம் தனியாக இருக்கும்போது செய்யலாம், நம்ம எங்கே இருந்தாலும் சரி நாம் தனிமையில் இருக்கும்போது நாம் துவா செய்யலாம், அந்த வணக்கத்தை தனியாகவும் செய்யலாம். அதோடு மட்டும் இல்லாமல் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மற்ற வணக்கங்களை எடுத்து பார்க்கும்போது, நிறைய வணக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, அந்த வணக்க வழிபாடுகளை எடுத்து நாம் பார்க்கும்போது நிறைய வணக்கங்களில் அது ஒரு முக்கிய அம்சமாக இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், எடுத்துக்காட்டுக்கு சொல்வதாக இருந்தால், தொழுகை எடுத்துக்கங்களேன். தொழுகை என்பது தொழுகையை ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் முழுக்க முழுக்க நிறைய பிரார்த்தனைகள் நிறைந்திருக்கிறது. ஒரு ஹஜ்ஜை எடுத்துட்டாலும் சரி, உம்ராவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி மற்ற வணக்கங்களிலும் பிரார்த்தனை என்ற வணக்கம் ஒரு முக்கிய பகுதியாக, முக்கிய அங்கமாக இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது துவாவுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ துவா என்பது ஒரு முக்கியமான வணக்கம் என்ற புரிதல் நம்மிடத்தில் இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல், பொதுவாக எந்த ஒரு வணக்கத்தை நாம் செய்தாலும் அல்லாவுக்காக மட்டும்தான் செய்யணும், அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து தான் செய்யணும். இப்போ நாம் தொழுகிறோம்னு வைங்களேன், நாம் அல்லாவுக்காக தொழ வேண்டும், அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து தொழ வேண்டும், மற்றவங்களுக்காக தொழக்கூடாது. நோன்பு வைக்கிறோமா, அதற்கான கூலியே அதற்கான நன்மையை அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கணும், மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி துவா என்ற வணக்கத்தை அல்லாவிடத்தில் மட்டும்தான் செய்யணும், மற்றவங்கள்ட்ட துவா செஞ்சோம்னா அது ஷிர்க். ஆனால் இந்த புரிதல் சமுதாயத்தில் இருக்குதான், தொழுகையை மற்றவங்களுக்காக தொழக்கூடாது என்று தெரிந்திருக்கிற முஸ்லீம்கள் மற்றவங்களுக்காக தொழக்கூடாது, அல்லாவுக்காக தான் தொழ வேண்டும், அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்க்கணும் என்று புரிந்திருக்கிற முஸ்லீம்கள், ஆனால் அதை செத்து போன ஆட்கள்கிட்ட போய் துவா கேட்கறத பார்க்குறோம். நாம் நோன்பு வைக்கிறோமா, அந்த நோன்புக்கான கூலியை அல்லாவிடத்தில் தான் கேட்க வேண்டும், மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது, படைப்பினங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்று தெரிஞ்சிருக்கிறவங்க துவா விசில் அப்படி இல்லை. கொடி மரத்தை போட்டு சுற்றிட்டு, கொடி மரத்தை சுற்றிட்டு வந்து அந்த கொடி மரத்துக்கிட்ட கேட்குறவங்களை பார்க்குறோம், படைப்பிடங்கள்கிட்ட கேட்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். முஸ்லீமாக இருந்து கொண்டு அந்த துவாவுடைய அடிப்படையை தெரியாமல், துவா என்பது முக்கியமான வணக்கம், அந்த வணக்கத்தை அல்லாவிடத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற புரிதல் இல்லாத முஸ்லீம் இருக்கிற பார்க்குறோம். ஆனால் துவா என்பது சாதாரண வணக்கம் இல்லை, இது குறித்து நிறைய செய்திகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தொழுகை எடுத்துக்குவோம், இப்போ எந்த ஒரு வணக்கத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடாது. இப்போ தொழுகிறோமா, மற்றவங்களுக்காக தொழக்கூடாது, அல்லாவை தொழுகிற விஷயத்தில் சரியாகவும் இருக்கணும், சிறுக்கு வைக்கக்கூடாது, அல்லாவை வணங்குற விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது, அதோடு விட்டுறாமல் அல்லாவிட கேட்குற வழக்கு நம்மிடத்தில் இருக்கணும். மற்றவங்கள வணங்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்குன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், மற்றவங்கள வணங்கக்கூடாது சரின்ட்டு போகிறதான், மற்றவங்கள வணங்காமல் இருப்பதிலையும் உறுதியாக இருக்கணும், அல்லாவை வணங்குறதுலையும் ஆர்வமாக நம்ம இடத்துல இருக்கணும். அதே மாதிரி பிரார்த்தனை செய்கிற விஷயத்துலையும் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது, சரி ஓகே அல்லாட கேட்குறோமா, அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும், எல்லா விஷயத்திலும் அல்லாட கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கா, நாம் யோசித்து பார்க்கணும். ஆனால் துவா கேட்குற பழக்கம் என்பது நாளடைவில் குறைந்து கொண்டே வருவதை பார்க்குறோம், துவா செய்கிற பழக்கத்தில் ஒரு அலட்சியம் வருவதை பார்க்குறோம். ஆனால் நாம் எல்லா நேரத்தையும் அல்லாட கேட்கணும், அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ.
நம்மகிட்ட கேட்குறதுல ஏன் குறையுது? ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, பெரிய நெருக்கடி வருது, வாழவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுன்னா உட்காந்து அல்லாஹ்கிட்ட கேட்குறோம், விழுந்து விழுந்து துவா செய்கிறோம், இருக்கிற இடத்துல எல்லாம் துவா செய்கிறோம். ஆனால் ஒரு காரியம் நடக்குது, நம்ம ஒரு வெளியூருக்கு போகிறோம், அந்த வெளியூர் போகும்போது நாம் போகிற காரியம் நடக்கமா நடக்காதான்னு தெரியாது. எத்தனை பேர் நம்ம செய்வோம், எல்லாம் இப்படி ஒரு பயணத்துக்கு போகிறேன், என்னை பயணத்தை லேஸ் ஆகு, அந்த காரியத்தை சக்ஸஸ் ஆக ஆக்கு, வெற்றிகரமாக ஆக்கு, நம்ம கேட்போமா? கேட்கறது குறைஞ்சி போகுது. கேட்கறது குறையிறதுக்கான காரணத்தை பார்த்தா, ஒன்று காசு இருந்து ஒரு காரியம் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த காரியத்துக்கான காசு நம்மிடத்துல இருந்தால் கேட்கறது இல்லை. நம்மகிட்ட காசு இருக்குல்ல, காசு பணம் இருக்குது, 10,000 ரூபா, 20,000 ரூபா இருக்குது, 30,000 ரூபா இருக்குது, 100,000 ரூபா இருக்குது. என்ன காரியம் ஆகணுமோ, என்ன பொருள் வாங்கணுமோ, அதுக்கான பணம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னும் போது நமக்கு நம்பிக்கை செஞ்சிடலாம். சிலருக்கு எப்படி திறமை மேலே அதிக நம்பிக்கை, நான் எவ்வளோ பெரிய திறமையான சாலு, நான் போகாத இடமா, பார்க்காத வேலையா, தெரியாத ஆட்களாக, இப்படி பேச நினப்பு. நமக்கு பல திறமைகள் இருக்குது, நமக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கிறோம் என்ற தன் மீது அதீத நம்பிக்கை இருக்கும்போது அந்த விஷயத்தில் அல்லாட்டு கேட்கறது குறைஞ்ச பேர். ஒரு காரியத்தை செய்யும்போது சிலர் எப்படி இருப்பாங்க, நமக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, தடிக்கு விழுந்தால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாமா மச்சா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சமுதாயத்தில் பழக்க வழக்கம் இருக்கிறாங்க. அதனால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நினைத்தால் யாராவது எப்படியாவது உதவி பெற்று, யாராவது ஒரு அட்வைஸ் கேட்டு, ஆலோசனை கேட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு நம்பும்போது அந்த விஷயத்தில் அல்லாட்டு கேட்க குறைஞ்சி போகுது. ஆனால் நம்ம ஒரு மனசில் ஆழமாக பதிவு வச்சுக்கணும், நம்ம இடத்துல எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோதான் திறமைகள் இருந்தாலும் சரி, நமக்கு எத்தனை பேர் பழக்க வழக்கம் இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் எதையும் செய்ய முடியும், எதிலிருந்தும் தப்பிக்க முடியும். அதான் ரசூல் நமக்கு அழகாக துவா கற்றுக் கொடுக்குறாங்க, தொழுகைக்கு பிறகு ஓதுவதற்கு என்ன துவா கற்றுக் கொடுக்குறாங்க, அல்லாஹும் அலா மானியா லிமா ஆதைதா வலா முஅத்தியா லிமா மனஅதா. இறைவா, நீ கொடுப்பதை தடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது, நீ தடுப்பதை கொடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. இந்த துவா ஓத சொல்லி ரசூல் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, கடமையான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துவா என்று நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய கூலியை பெறுக்க அந்த துவா நம்ம ஓதணும், மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு, நமக்கு ரசூலுக்கு நபி வழியாக கற்று தந்திருக்கிறாங்க. இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன, இறைவா நீ ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டா யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுக்கணும்னு நினச்சிட்டா யாராலும் கொடுக்க முடியாது. ஒலா என் பவுத் அல் ஜத்தி மின்கல் ஜத், பயனளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் பயனளிக்காது. என்னதான் காசு இருக்கட்டும், என்னதான் பழக்க வழக்கம் இருக்கட்டும், என்னதான் திறமை இருக்கட்டும், இதை நாம் புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அது குடும்ப விஷயமோ, தொழில் விஷயமோ, வியாபார விஷயமோ, பிள்ளை குட்டிகள் விஷயமோ, குழந்தைகள் விஷயமோ, எந்த விஷயமோ அல்லாட்ட நம்ம கையேந்து கேட்டுருவோம். அல்லாட்டு எல்லாம் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யலான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கலான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பயணம் போகலான் இருக்கிறேன், எல்லா விஷயத்திலும் அல்லாட்டு கேட்போம். எப்போ அல்லாஹ் நாடினால்தான் எதுவும் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால், அப்போ இதை புரிந்தாலும் அதிகபட்சமாக கேட்போம். அதோடு மட்டும் இல்லாமல் துவா தொடர்பாக நிறைய ஒழுங்குகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வணக்கத்தை நாம் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போயிட முடியாது, நாம் இஷ்டத்துக்கு தொழுது அல்லாஹ் கூலி தருவானா, கூலி கிடைக்காது. இஷ்டத்துக்கு நோம்பு வச்சு அல்லாஹ் கூலி தருவானா, நான் ஹஜ் உம்ரா செய்ய போகிறேன்னு ஒருத்தர் போய் அவர் பாட்டுக்கு நினைச்சதெல்லாம் செஞ்சாலும் நல்லா ஏற்றுக்குவானா? அதே மாதிரி துவாவுக்கும் நிறைய ஒழுங்குகள் இருக்குது, அதை நாம் கடைபிடிக்கணும். சும்மா கையை உயர்த்தணும், நாம் 4 விஷயத்தை கேட்டோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் துவா தொடர்பான நிறைய சட்டத்திட்டங்கள், நிறைய வழிமுறைகள், ஒழுங்குகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ஒழுங்கு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகிறான், வதுஉஹு கௌஃபன் வ தமஅன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க, அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்க, பயத்தோடும் எதிர்பார்ப்போடும் பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு பயத்தோடு நம்ம ஒரு அல்லாஹ் நாடில் அல்லாஹ் கொடுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே அல்லாஹ் கையில் தான் இருக்குன்ற புரிதல் நம்மகிட்ட தான் பயம் வரும். அதே மாதிரி எதிர்பார்ப்போடு நம்ம என்ன பண்ணணும், துவா செய்யணும், அல்லாஹ் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும், அல்லாஹ் ஏற்றுக்குவான் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு என்ன பண்ணும், துவா செய்யணும். நாம கையை உயர்த்தி வச்சுருக்கோம், கண் எங்கெங்கே சுற்றுது, நினப்பு எங்கெங்கே சுற்றுது, வாயிலிருந்து 4 வார்த்தை வருது, உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போகணும் அப்படி இல்லாமல் நாம் கேட்கும்போது நம்முடைய மனமும் நம்முடைய செயலும் எப்படி இருக்குது. இப்போ சாதாரணமாக உலகத்தில்ங்க யாராச்சும் உதவி கேட்குறேன்னு வைங்களேன், ஒரு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, நமக்கு அந்த தேவை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வதற்கு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறக்கும் ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாரு,
அவர் தான் நமக்கு தெரியும், அவரும் இல்லைன்னு சொல்லிட்டாருனா அந்த உதவி செய்யலாம், நம்ம சிக்கலில் மாட்டிக்குவோம். அந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் கேட்கறது நம்ம வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ உதாரணம் ஒரு 10,000 இருக்கு பணம் வேணும் வைங்களேன், போய் கேட்பாரு இந்த மாதிரி இந்த சூழ்நிலை இருக்குங்க, எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு. அவர் இல்லைன்ட்டாருன்னா சரி வேற ஆள் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது, கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, நிறைய பேர் தெரியணும் போது அவர் கேட்கறதுக்கு ஒரு சாஃப்டாக மேலோட்டமாக கேட்டுருவார், அவ்வளோதான். இவர் தான் கொடுத்தாகணும், இவர்கிட்ட வேறு வழி இல்லை, இவர் தான் தந்து ஆகணும் போது சூழ்நிலையை சொல்வார், கஷ்டத்தை சொல்வார், சிரமத்தை சொல்வார், பல மணி நேரம் விளக்குவார் இருக்கா இல்லையா? ஏன்னா மாட்டிடுவோம், சிக்கலில் மாட்டிடுவோம். அப்போ ஒரு மனிதரிடத்தில் உதவி கேட்கும் போது யாராவது ஒரு நமக்கு ஒத்தாசையாக இருக்க வேணும்னு ஆசைப்படும் போது அந்த சூழ்நிலைக்கேற்ப நம்முடைய செயலே மாறுது, பேச்சு ஸ்லாங்கே மாறுது, சொல்கிற விதமே மாறுது. அப்போ அல்லாட கேட்கும்போது எல்லாமே அல்லான்னு புரிஞ்சுட்டு வைங்களேன், அல்லா நாடுனால் தான் எதுவும் நடக்குன்னு புரிஞ்சுட்டான், நாம் சும்மா எதையும் கேட்டுட்டு போக மாட்டோம், நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம், பிரச்சனையை சொல்லுவோம், தேவையை சொல்லுவோம், அப்படி சொல்லி விஷயங்களையும் சொல்லி கேட்போம். அதான் அந்த குர்ஆன் ஹதீஸ்ல நான் பார்க்குறோமா இல்லையா, நபிமார்கள் செய்த துவாவைகளை எடுத்து பார்த்தால், நல்லடியார்கள் செய்த துவாக்களை எடுத்து பார்த்தால், ரசூலா செய்த துவாவெல்லாம் எடுத்து பார்த்தால், சும்மா மேலோட்டமாக மட்டும் கேட்டு போல விஷயங்களை சொல்லி விளக்கி சொல்லி தன்னுடைய சூழ்நிலையை தனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி கேட்குற மாதிரி தான் துவாக்கள் பார்க்குறோமா இல்லையா? அப்போ அல்லாட கேட்குறோமா, சும்மா தான் போயிடாம நம்ம பிரச்சனை சொல்லி கேட்குற போல. அல்லாவுக்கு எல்லாமே தெரியும், நம்ம சூழ்நிலை தெரியும், சிரமங்கள் தெரியும், கஷ்டங்கள் தெரியும், நாம் அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி நம்புகிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் பார்ப்பானே இல்லையா? அப்போ நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி கேட்குற பழக்கம் நம்மிடத்தில் வரணும். அது சின்ன விஷயத்துலையும் கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கணும், பெரிய பெரிய விஷயங்களுக்கும் கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கணும். அடுத்து அந்த துவால கேட்குற ஒரு முக்கியமான ஒழுங்கு என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, உங்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்யும் போது நிபந்தனை இட்டு பிரார்த்தனை செய்யாதீங்க, நீங்கள் அல்லாஹ் நீ நாடினால் தான், நீ கொடுப்பதாக இருந்தால் கொடு, இப்படி என்ன பண்ணக்கூடாது, நிபந்தனை இட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே துவா செய்யும் போது ஃபல் யஸ்மில் மசாலா, வலியுறுத்தி கேளுங்க. மற்றவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கறதுக்கும் அத்தா மாட்டு கேட்கும்போது உரிமையை கேட்போம் இல்லையா, எந்த ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கிறான், அல்லாஹ் தான் அனைத்துக்கும் அதிபதி, அவன் நாடுனால் தான் எதுவும் நடக்கும், நாம் அவனுடைய அடிமை. இதை மனதில் வைத்துக்கொண்டு யா அல்லாஹ் கொடுன்னு சொல்லி நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் நீ கொடுக்கறதா கொடு, இப்படி நீ தரதா இருந்தா தான், நீ இப்படி ஒரு காரியத்தை செய்யலான் இருக்கிறேன், அது என்ன பண்ண நீ உன் விரும்பினா அதை செய்ய வை, இப்படி கேட்கக்கூடாது. அல்லாஹ்கிட்ட ஒரு தேவையை நாம் கேட்கும்போது, ஒரு பிரச்சனையை சொல்லி உதவி தேடும் போது, நீ நினைச்சா செய், நினைச்சா கொடு, இப்படி இல்லாமல் தா கொடு என்று உரிமையோடு, எனக்கு உதவி செய்ய என்ற உரிமையோடு, அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கான், நம்ம அவனோட அடிமை. இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு வலியுறுத்தி என்ன பண்ணணும், அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கணும். இதை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதே முக்கியமான இந்த துவா தொடர்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவா செய்கிறதில் வந்து ஒரு நெகட்டிவ் எண்ணத்தோடையே துவா செய்யக்கூடாது. எதிர்மறையான சிந்தனையோடு உட்காந்துட்டேன், அல்லாஹ் தருவானா இல்லையோ, சரி கேட்போமே, எல்லோரும் உட்காந்து கேட்குறாங்க, நாமளும் கேட்போம், இப்படி கேட்குறதில்ல. நான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்க, அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன இந்த லன்னி அப்திபி, ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ, என்ன நினைக்கிறானோ அப்படி தான் அவனிடத்தில் நடந்து கொள்வேன். அது தொடர்ந்து ஒரு செய்தி வருது, என்னை மனதுக்குள்ளே நினச்சி பார்த்தா நான் மனசுக்குள்ளே நினச்சி பார்ப்பேன், ஒரு சபையில் இருக்கும்போது நினச்சி பார்த்தா நான் சபையில் அவங்கள விட சிறந்த சபையில் நினச்சி பார்ப்பேன், என்னை நோக்கி ஒரு ஜான் நகர்ந்து வந்தால் நான் ஒரு கையளவு இப்படி ஒரு முளமளவுக்கு வருவேன், ஒரு முள அளவுக்கு வந்தால் இரு கையளவுக்கு வருவேன், என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். தொடர்ந்து செய்தி வருது. இந்த செய்தியுடைய ஆரம்பம் என்ன, ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ, என்ன நினைக்கிறானோ அப்படி தான் அவங்ககிட்ட நடந்துக்குவேன். நாம் அல்லாட கேட்கும்போது அல்லாஹ் தருவானா இல்லை, இப்போ டவுட்டு தான், சரி கேட்டு பார்ப்போம், இப்படி நினச்சோம்னா அல்லாஹ் மேலே உறுதியான நம்பிக்கையெல்லாம் கேட்கணும் வைங்களேன், அர்த்தம் இல்லை. அதில் அல்லாட எப்படி கேட்கணும், அல்லாஹ் ஏற்றுக்குவான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் அதிபதியாக இருக்கிறான், கருணையாளனாக இருக்கிறான் என்ற மனதில் வைத்து முழுமையான நம்பிக்கையோடு அல்லாட்ட என்ன பண்ணோம், கேட்கணும். கேட்கும்போதே ஒரு அப்படி இப்படி மாதிரி என்ன ஒரு ஊசலாட்டத்தில், ஒரு தடுமாற்றத்தில், ஒரு அவநம்பிக்கையில் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அதனால குர்ஆன் சூரா வலா தக்னதும் ரஹமத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்ல, அல்லாஹ் நினைச்சா எதையும் செய்ய முடியும். அதனால் நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சுட்டு, வாய்ப்புகளை வச்சுட்டு, சூழல் சுற்றி இருக்கிற விஷயங்களை வச்சுட்டு அல்லாஹ்வை நம்ம இடம் விடக்கூடாது. அல்லாஹ்கிட்ட உதவி தேடுறோம், பயத்தோடு கேட்குறோம், எதிர்பார்ப்போடு கேட்குறோம், முழு நம்பிக்கையோடு கேட்குற போது அதில் தான் ஒரு அல்லாஹ்வோட உதவியை பெறக்கூடிய நிலை இருக்குது. அது இல்லாமல் சும்மா கேட்டோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம அல்லாஹ்விட்ட நம்பிக்கையோடு கேட்கணும். ஏன் நம்பிக்கை குறையுது? ஏன்னு சொன்னால், நாம் ஏதாவது ஒன்று கேட்கணும் வைங்களேன், உடனே நடக்கும். ஏன் கேட்கறது குறையுது? அல்லாஹ்ட்ட கேட்குற விஷயத்தில் ஒரு அலட்சியம் வருது அப்படின்னு சொன்னால், துவா செய்கிறோம் அல்லாஹ்கிட்ட, அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சோம்னா இன்றைக்கே நடந்துடணும், அல்லது நாளைக்காக நடந்துடணும், அதிகபட்சம் ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில். இப்படி உடனே நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, அவசரம். நாம் அவசரப்பட்டால் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அவசரத்தோட அடையாளம் என்ன? அது ரசூல் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அடியானுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்போ சொல்லும்போது, எப்படி சொல்லும்போது? தஆவுது, நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தேன், ஃபலம் யுஸ்தஜப்லி, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளலை, அதுக்கு பதில் தரப்படலை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கலைன்னு ஒரு அடியான் வாய் விட்டு சொல்லிட்டேன், அது அவசரத்தோட அடையாளம். இப்படி சொல்லிவிட்டு அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம ஒருத்தர் உடம்புல பிரச்சனையாக இருக்கிறார், ஆஸ்பத்திரியாக போயிட்டு வந்துட்டுருக்கிறார், என்ன பாய் பரவாயில்லைங்களா, அல்லாட்ட அதிகமாக துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் லேசாக்குவான். என்ன பாய், நானும் அல்லாஹ்கிட்ட கேட்டே தான் இருக்கிறேன், ஆனால் இன்னும் உடம்பு நல்லான மாதிரி இல்லை பாய் அப்படின்னா முடிஞ்சு வச்சு. என்ன பாய், வியாபாரம்லாம் பரவாயில்லையா, பிஸ்னஸ்லாம் பரவாயில்லையா, பரவாயில்லைங்க, அல்ல அலகுந்துடலாங்க, துவா செய்ய, இது ஓகே பாய், இப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுங்க அப்படின்னு அல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு தான். நான் அல்லாஹ்கிட்ட கேட்டுதாங்க இருக்கிறேன், என்ன உழைச்சி உழைச்சி வேறு வழி இல்லாமல் போச்சுங்க, அல்லாஹ் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேறான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இப்படியே வேலை செஞ்சு வேலை அப்படின்வாங்க சிலர், இருக்கா இல்லைங்களா? நான் அல்லாஹ்கிட்ட கேட்குறேன், அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னு நம்ம வாய் விட்டு சொன்னோம்னா அது அவசரத்தோட அடையாளம். எந்த விஷயத்தில் அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்திடக்கூடாது. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், துவா செய், இப்படி தான் இருக்கணுமே தவிர, நானும் அல்லாஹ்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறேன், அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், அல்லாஹ்கிட்ட முறையிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேறான், அல்லாஹ் நாட மாட்டேறான், அல்லாஹ் தர மாட்டேறான், இப்படி நாம் சொன்னால் அது அவசரத்தோட அடையாளம். அவசரப்பட்டுட்டுமா, அது அந்த விஷயத்தில் நாம் செய்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த ஒழுங்கல் நாம் கடைபிடிக்கிறோம்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்ம துவா செய்கிறோம், துவா செய்வதற்கான ஒழுங்குகள் மார்க்கத்தில் இருக்குது, அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் பல விஷயங்கள் மாறுதல் சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒரு விஷயம்னா, இந்த விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம், அவசரப்படக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் அது தொழுதுட்ருக்கிறாங்க. அப்போ தூரத்தில் இருந்துட்டு அபுஜஹலுடைய ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இடைஞ்சல் தர வேண்டும் என்று அவங்கள பேசிக்கிறாங்க. பாருங்கள், இவருக்கு யார் இடைஞ்சல் பண்ணுறது, இடையூறு பண்ணுறது, இவர் இது தடுக்கணுமே அப்படின்னு பேசிக்கிட்டோன்னே அதில் ஒரு ஆள் முன் வரான், நேராக ஒரு பெரிய ஒட்டக குடலை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும்போது, சஜ்தாவில் இருக்கும்போது மேலே வச்சுட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சஜ்தாவிலேயே என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இது கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குடலை தள்ளி விட்டுட்டு அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கடுமையான மன நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை பிடிச்சா ஏற்றுக்க வேண்டியதான். அல்லாஹை பற்றி சொல்கிறோம், மார்க்கத்தை பற்றி சொல்கிறோம், மறுமை பற்றி சொல்கிறோம், நாம் எந்த விஷயத்துலையும் யாருக்கும் எதிலும் கட்டாயம் கிடையாது, நிர்பந்தம் கிடையாது. சரியாக தப்பான்னு பாருங்கள், சரின்னா எடுத்துக்குங்க, கட்டாயம் கிடையாது. இதான் நம்ம லா இக்ராஹு ஃபித்தின், மாறுறது நிர்பந்தம் கிடையாது. அப்போது பிடிச்சா ஏற்றுக்குங்க, இல்லை உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அதுக்காக ஒருத்தர் வந்து அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவருக்கு தொல்லை தர்றது, அந்த கொள்கையை சொல்லக்கூடியவருக்கு இடைஞ்சல் தர்றது, அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய தப்பு. ரசூலா ஒரு இபாதத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த இபாதத்தில் போய் இடைஞ்சல் பண்ணி, இடையூறு பண்ணி, அதில் என்ன பண்ண, அதுக்கு ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிட்டாங்க. அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க, எழுந்த பிறகு அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க. அநியாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு எதிராக துவா செய்யலாம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்குது. அநியாயம் பண்ணுறாங்க, அட்டுழியம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக துவா செய்வதற்க மாற்று அனுமதி இருக்குது இல்லையா, அதில் இது ஒரு செய்தி. இப்போ நம்ம இருக்கிற நாட்டில் எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, ஆட்சியில் உட்காந்துட்டு, அதிகாரத்தில் உட்காந்துட்டு மக்களை எல்லாம் கிள்ளுக்கறியாக நினச்சிட்டு என்னென்னமோ சட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் வாழ்ந்த என்ன, செத்த என்ன, புழைச்ச என்ன, மண்ணோடு மண்ணாக போனால் என்ன, நமக்கு பணம் வேணும், நமக்கு பதவி வேணும், இப்படி தான் நிறைய நடந்துகிட்ருக்கு.
அநியாயம் ஒருத்தர் பண்ணுறாங்க, அநியாயம் தலைவிரித்து ஆடும்போது அந்த அநியாயத்துக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதாவது துவா செய்யலாம். இது இந்த செய்தி நாங்கள் புரிகிறோம். இது ஆதாரமாக இந்த செய்தி இருப்பதை பார்க்குறோம். ரசா துவா செஞ்சாங்க, அபுஜகளுடைய பேர் சொல்லி, உப்பா, ஷைபா, வலிது, உமையா, அங்கே இருக்கிற ஆட்களுடைய பேரெல்லாம் சொல்லி துவா செஞ்சாங்க. இந்த செய்தியோட தொடர்ச்சி பாருங்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பெயரையெல்லாம் சொல்லி துவா செய்தார்களோ அத்தனை பேருமே கொல்லப்பட்டு பாலுங்க நெற்றில் வீசப்பட்டதை நான் பார்த்தேன். எப்போ? பத்ர் போரில். ரசூலுல்லாஹ், இந்த சம்பவம் நடந்தது மக்காவில் இருக்கிற ஆரம்ப காலகட்டம். ஆனால் இந்த அந்த சம்பந்தப்பட்டவர்கள்லாம் கொல்லப்பட்டது எப்போ? பத்ர் போரில். பல ஆண்டுகள் நபிமார்களாக இருந்தாலும் சரி, அவங்க செய்த பிரார்த்தனை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நிர்பந்தம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஒருவர் பிரார்த்தனை செய்கிறாரா, எப்போ ஏற்றுக்கணும், எந்த நேரத்தில் ஏற்றுக்கணும், யாரு கேட்டது, அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். நான் கரெக்டாக தொழுகிறேன், அதனால் நான் கேட்குறதுவாக அல்லாஹ் ஏற்றுக்கணும். நான் எல்லா சமுதாயத்திலும் அக்கறையாக இருக்கிறேன், அதனால் நான் செஞ்சால் உடனே அல்லாஹ் ஏற்றுக்கிறேன், அப்படி ஏதாவது கட்டாயம் இருக்குதா? யாராக இருந்தாலும் அல்லாஹ் நினைக்கும் போது அந்த துவா ஏற்றுக்குவான். ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும், உடனே ஏற்றுக்கொள்வதும் தாமதமாக ஏற்றுக்கொள்வது, அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தலையிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரார்த்தனைகளை எடுத்து பார்த்தாலும் கூட சில நேரங்கள் அல்லாஹ் உடனே பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், சில நேரங்களில் தாமதமாக ஏற்றிருக்கிறான். ஆனால் நமக்கு என்ன நிலைமை? உடனே ஏற்றுக்கணும். எதை கேட்டாலும் சரி, வாழ்க்கையில் உடனே கிடைச்சிடணும். அப்போ உடனே கிடைக்கலையா, கேட்கறது குறைஞ்சி போகுது. அல்லாஹ் தருவானா இல்லையா? இத்தனை இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேட்டிருக்கோம், நடக்கலையே. இது மட்டுமா கிடைக்க வைப்போம்? சரி கேட்போமே, மக்களோடு மக்களாக கேட்போம், கூட்டத்தோடு கூட்டமாக கேட்போம். நம்ம துவா கேட்காம எழுந்திரிச்சு போனால் யாராவது என்ன நினச்சிட்டா என்ன பண்ணுறது, யாராவது தப்பாக நினச்சா என்ன பண்ணுறது, சரி கேட்டுப்போம், அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து பயத்தோடு எதிர்பார்ப்போடு துவா செய்யக்கூடிய பழக்கம் எடுத்துக்கணும். எல்லா விஷயத்துலையும் கேட்கணும். மனசை நாம் அல்லாஹ்கிட்ட கேட்குற பிரார்த்தனை பொறுத்தவரை ஒருபோதும் வீணாகவே போகாது. நம்ம யாராச்சும் உலக ரீதியாக யாராச்சும் உதவி தேடுறேன்னு கேட்குறீங்களேன், யார்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறோம், சம்மந்தப்பட்டவங்க உதவி செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், உதவி செஞ்சுட்டு பின்னாடியும் பேசலாம், அல்லது உதவி செய்யாமையும் பல விதமான மக்கள் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்தில் பொறுத்த வரைக்கும் அரசினுடைய அதிபதியாக இருக்கிற அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை நம்ம கேட்குறோம் எங்களேன், நாம் கேட்குற துவா பிரார்த்தனை வீணாகவே போகாது. கேட்குற விதத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு பிரயோஜனம் உண்டு. அந்த பலன் எப்படி இருக்கும் வேறொரு செய்தியில் நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யும் போது மூன்று விதங்களில் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒன்று, கேட்டது அல்லாஹ் கொடுப்பான், அது உடனே அந்த செய்தியில் வருது. வேறு வேறு செய்திகளை பார்க்கும்போது தாமதமாக கூட அல்லாஹ் ஏற்றுக்குவாங்க. அப்போ கேட்டது கிடைக்கும், உடனே கிடைக்கலாம், தாமதமாக கிடைக்கலாம். இன்னொன்று, அவருக்கான மறுமை சேமிப்பாக எல்லாம் ஆக்கி விடுவான். நாம் கேட்குறது எதுக்கு? உலகத்தில் கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, பிரச்சனையாக இருக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டை நம்முடைய விஷயத்தில் எப்படி இருக்கும், நீ இந்த அற்பமான உலகத்தை கேட்குறேன், நான் உனக்கு மறுமையில் வச்சுருக்கிறப்பா. மறுமை என்று அழியாத வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, மறுமை வெற்றிக்கு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த மறுமை சேமிப்பாக, மறுமையில் நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக, நன்மை தரக்கூடியதாக அந்த துவா ஆக்கிடுவான். அல்லது அவர் கேட்டதற்காக அந்த அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். அவருக்கு இது பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அதை என்ன பண்ணலாம், ஒன்று கேட்டதை கொடுக்கலாம், அல்லது மறுமையில் கொடுக்கலாம், அல்லது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். அதாவது மூணில் கண்டிப்பாக இருக்குது. ஏற்றுக்கொள்ளப்படுவதோடைய அடையாளம் என்ன? மூணில் ஏதாச்சும் இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், கேட்டது கிடைச்சாதான் அது ஏற்றுக்கொள்ளப்படுன்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் கிடைக்கலன்னொன்னே கேட்கறது குறைஞ்சி போயிடுது. சளிப்படையாமல் அல்லாட்ட கேட்கணும். அது எந்த விஷயமா இருக்கட்டும், சரி, குடும்ப விஷயமா இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஆரோக்கிய சம்மந்தப்பட்டதாக இருக்கும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயத்திலையும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கணும். நாம் எதை செய்யணும்னு ஆசைப்படுறோமோ, எது கிடைக்க வேண்டும்னு ஆசைப்படுறோமோ, அதுக்கு காசு இருந்தாலும் சரி, அதுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் சரி, திறமை நம்மகிட்ட இருந்தாலும் சரி, எது இருக்குதோ இல்லையோ, அல்லாஹ் நானாக தான் எதுவும் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இந்த புரிதல் நம்மகிட்ட இருந்தால் நம்மகிட்ட அலட்சியம் வராது. துவா செய்யறது என்னதை செய்யறது கேட்போமே, எது கேட்க கிடைக்குதோ கிடைக்கலையோ சும்மா கேட்பேன் அப்படின்னு ஏனோதானமாக இல்லாமல், கவனக்குறைவாக இல்லாமல், அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லா நேரத்திலையும் நாம் துவா செய்யக்கூடிய விடர்களாக, அல்லாஹ் மீதான நம்பிக்கையோடு, முழுமையான நம்பிக்கையோடு நாம் துவா செய்யக்கூடியதாக இருப்போம். அப்போ இந்த புரிதலையும் இந்த வணக்கத்தில் அவர் அக்கறையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தருவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அன்பார்ந்த சகோதரர்களே, துவா தொடர்பான சில செய்திகளை நாம் பார்த்தோம். துவா என்ற வணக்கத்தை பற்றி ஏராளமான செய்திகள் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் துவா செய்வதாக இருந்தால் அதற்கான ஒழுங்குகள் என்ன, எப்படி துவா செய்யணும், எப்படி துவா செய்யக்கூடாது, அதே மாதிரி ஒருவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவர் எப்படி இருக்கணும், சிலருடைய துவாவை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவங்க என்ன தான் துவா செஞ்சாலும் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, யாருடைய துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற செய்திகளும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ துவா தொடர்பான விஷயங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடிய இருக்க வேண்டும். அப்படி துவா செய்யும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் ஒரு முக்கியமான ஒழுங்கு என்னன்னு சொன்னால், ஒருபோதும் மவுத்து அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடாது. கஷ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்கும், பல விதத்தில் இருக்கும், மாறி மாறி வரும். அப்போ இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குது, எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் சரி, வாழவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மன நெருக்கடியில், பெரிய இக்கட்டான சிரமத்தில் இருந்தாலும் கூட ஒருபோதும் அல்லாஹ்கிட்ட யாரெல்லாம் எனக்கு மௌத்தை கொடுத்துன்னு கேட்டுக்கூடாது. ரசூல் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லாஹும் அஹயினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரல்லி, இறைவா நான் வாழ்வது எனக்கு நன்மை என்று சொன்னால் என்னை வாழவையே, நான் இறப்பது தான் நன்மை என்று சொன்னால் என்னை இறக்கவை, அப்படி தான் கேட்கணும். ஏன்னா இப்போ பிரச்சனையாக இருக்குது, நாளைக்கு நல்லா இருக்கலாம், இன்றைக்கி நல்லா இருந்து நாளைக்கு பிரச்சனை வரலாம், எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லா காலத்தையும் அறிந்தும் அல்லாதான், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது, எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இதை மனதில் வைத்து கொண்டு நாம் எந்த நேரத்துலையும் என்ன பண்ணிடக்கூடாது, எல்லாம் எனக்கு வந்து மரணத்தை கூடன்னு கேட்டக்கூடாது. மவுத்தை கேட்கறதுக்கு அனுமதியே இல்லை. அப்போ மவுத்தை கேட்கறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் தற்கொலை செய்கிறதுக்கு மாதிரி அனுமதி இருக்குமா? இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தை பல விதமாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தை கடந்தவங்களை பார்த்தா இந்த வாழவே முடியாது என்ற அளவுக்கு தவறான முடிவுகள் எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ கொரோனா வந்துருச்சுன்னு யாரோ சொன்னாங்க, அது சரியா தப்பா உண்மையாமல் இருக்குதா இல்லையா, டாக்டர் கொரோனான்னு சொன்னோன்னா அதுக்காக உடனே சூசைட் பண்ண ஆளுகளும் இப்போ கேள்விப்படுறோம், இருக்கா இல்லைங்களா? அப்போ உலகத்தில் பொறுத்தவரை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருக்கட்டும், அல்லாஹ்கிட்ட நாம் ஒருபோதும் மரணத்தை நாம் கேட்கக்கூடாது. அப்போ மன ரீதியாகவே இஸ்லாமை பயன்படுத்துகிறது. கஷ்டமாக இருந்தாலும் சரி, நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலையும் எதையும் சமாளித்து நாம் நடைபோடக்கூடிய ஒரு பக்குவத்தை இஸ்லாம் நமக்கு கொடுக்கறது. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிற நாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை, அடிப்படைகளை சரியான முறையில் புரிந்தவர்களாக, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி கடைபிடித்து இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி எனது இந்த உரை முறையில் அஸ்ஸலாமு அலைக்கும்.